ஹை யாஷ் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ சாட் ஜிபிடி வந்து பிங்கோட இன்டகிரேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ தான் நேரத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ் இது. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் பேக்ஸ் பிங் சர்ச் இன்ஜின் எட்ஜ் ப்ரௌசர் வித் ஏஐ பிக் சேலஞ்ச் டு கூகுள். ஸோ சாட் ஜிபிடி வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் பிங்கோட இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மைக்ரோசாஃப்ட் பிங்குன்னு மஸ்ட் சர்ச் இன்ஜின் வந்து மைக்ரோசாஃப்ட் பிங்குக்காக மாற்றிக்கிங்க. ஸோ பிங்கில் இருந்துச்சுன்னா மைக்ரோசாஃப்ட் பிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் நியூ டேப் ஓப்பன் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்க் மீ எவ்ரி திங் சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே மேலே சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே சேட் மோட் இஸ் ஒன்லி அவைலபிள் வென் யூ ஹேவ் ஆக்சஸ் டு த நியூ பிங். ஸோ இது ஆக்சஸ் இருந்தால் மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்காக சம் இது போட்டிருக்காங்க, சர்ச் த வெப் ஃபார் 3 கோர்சஸ் மெனு, நோ நட்ஸ் நோ சீ ஃபுட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஸ்டார்டர் மெயின் டெசர்ட் அப்படி தனித்தனியாக பிரித்து காமிச்சிருக்கு. ஸோ இன்ட்ரடியூசிங் அ நியூ பிங் யுவர் ஏஐ பவர்டு ஆன்சர் இன்ஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க ஜாயின் வெயிட் லிஸ்ட் கொடுப்போம். ஸோ ஜாயின் வெயிட் லிஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஆக்சஸ் டு த நியூ பிங் ஃபாஸ்டர் சொல்லி வருது, அதை கொடுப்போம். ஸோ இது டிஃபால்ட்டாக அந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு இதில் செட் பண்ணும். அப்புறம் ஸ்கேன் த கியூஆர் கோட் டு இன்ஸ்டால் த மைக்ரோசாஃப்ட் பிங் ஆப். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மைக்ரோசாஃப்ட் இது வந்துட்டு டிஃபால்ட் இது ப்ரௌசராக செட் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிங் ப்ரௌசர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா டேரெக்டாகவே எப்படி ஆஸ்க் மீ எனி திங் சொல்லி வருது. ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு போக்கோ இப்போ லான்ச் ஆன போக்கோ X5 ப்ரோ 5G பற்றி நம்ம சர்ச் பண்ணலாம். எதுவும் வெயிட் லிஸ்டில் தான் இருக்கும் போல். ஸோ இன்னும் எனேபிள் ஆகலை. ஸோ அப்படி இங்கே எனேபிள் ஆனால் இந்த ரைட் சைடில் இருக்க இந்த டேப்பில் இங்கே இந்த ஓரத்தில் வந்துட்டு உங்களுக்கு பாப்பப் ஆகும், உங்களுக்கு என்னென்ன பெஸ்ட் ஆன்சர்னு சொல்லி அதுவே காமிக்கும். ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி எப்படி பிங்கி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். பிங்கி ரைட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு தனி காலமாக ஓப்பன் ஆகி உங்களுக்கு காமிக்கும். வெயிட் லிஸ்ட்டில் இருக்கனால நம்ம அதுக்கு ஏஐ ஒன்றும் எனேபிள் ஆகலை, சாட் ஜிபிடி வந்து எனேபிள் ஆகலை. ஸோ எனேபிள் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி காமிப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.